வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் ஜெயசூர்யப்பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பூரி ரெசிபி தான். இது சாதாரண பூரி போல் இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 1/2 கிலோ கோதுமை மாவில் செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ அப்படின்னா 1/2 கட்டு, 1 கிலோனா 1 கட்டு, அந்த மாதிரி வந்து கீரையை அதிகப்படுத்திக்கோங்க. இது நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். கூடவே 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நமக்கு மாவு பிணையும் போது பூரி வந்து சரியாக வராது. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் கோதுமை மாவு, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை விழுதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கீரையில் இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதுவே போதும். அதுலேயே இந்த மாவு முதல்ல பிணைஞ்சு ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து லேசாக தெளிச்சுக்கலாம், அதுவே சரியாக இருக்கும். ரொம்ப வந்து மாவு லூஸாக போயிடக்கூடாது. பூரிக்கு வந்து மாவு கொஞ்சம் இருக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு 1-20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இன்னைக்கு காட்டியிருக்க அளவுக்கு எனக்கு ஒரு 15 பூரி கிட்டே வந்தது. உருண்டை எல்லாமே பிடிச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு ரொம்ப வந்து மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் பூரி வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் லேயர் லேயராக கிடைக்கும். பூரி தேய்க்கும் போது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி தேய்ங்க. அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா உப்பி வரும். ஒரு பக்கம் மெலிசாக ஒரு பக்கம் தடிமனாக இருந்தது அப்படின்னா நமக்கு உப்பி வராது. இப்போ எல்லா பூரியுமே தேய்ச்சி முடிச்சாச்சு. இதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கணும். அதே சமயம் நல்ல சூட்டில் இருக்கும்போது போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு உப்பி வரும். பூரி போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு உள்ளே அழுத்தி விடுங்க. எந்த அளவுக்கு அழுத்தி விடுறோமோ அந்த அளவுக்கு உப்பெல்லாம் மேலெலும்பி வரும். இப்போ பாருங்கள், நமக்கு அருமையான பாலக் பூரி தயாராகிடுச்சு. நான் சொன்னது நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னாலே எத்தனை பூரி போட்டாலும் அத்தனை பூரியும் உப்பி தான் வரும். ஏற்கனவே நான் அசத்தலான பூரிக்கு 5 டிப்ஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே என் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். கூடவே இந்த பூரிக்கு ஏற்ற வெஜிடபிள் பாயா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோ லிங்க்கே கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.